AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மும்பையில் இன்று நடைபெறும் இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மும்பை செல்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், மும்பையில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார். வேறு எந்தெந்த மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள்? இன்று மும்பையில் இந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டம் என்பது இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டம் போல இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பல்வேறு மாநில கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் ஆகிய இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி இந்த பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சூழலில் தான் ராகுல் காந்தியின் இந்த ஒற்றுமை நீதி பயணத்தின் நிறைவு நாளாக இன்று கடைசி நடைபயணம் என்பது இன்று நடைபெற இருக்கிறது. இந்த நடைபயணத்தை ராகுல் காந்தி இன்று காலை தொடங்கியிருக்கிறார். இந்த நடைபயணத்தின் நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று பங்கேற்கிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்று இந்த காங்கிரஸ் கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்பது மும்பையில் நடைபெற உள்ளது. மும்பையில் நடைபெறும் பொதுக்கூட்டம் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக விமானம் மூலமாக தற்போது சென்னையிலிருந்து மு க ஸ்டாலின் புறப்பட்டு செல்கிறார். அதே போன்று இந்தியா கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் ஜேபி ஸ்ரீ யாதவ், சமாஜ்வாதி சிவசேனா கட்சியின் தலைவர் உள்ளிட்ட கட்சி தலைவர்களும், அதே போன்று இங்கிருந்து தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பரிந்துகை உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.